ஹோட்டல் 81. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு சிங்கப்பூரில் லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் தான் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் டூரிஸ்ட் யாராவது சிங்கப்பூர் வந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களாம் வந்துட்டு லிட்டில் இந்தியாவில் தான் வந்துட்டு முக்கால்வாசி எல்லா பேர் தங்குவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஹோட்டல் 81 வெளியில் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த ஹோட்டல்ஸ், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல்ஸ் ஆக்சுவலாக. ஸோ சிங்கப்பூர் யாராவது வரதாக இருந்தால் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஸ்டே பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்தியன் லிட்டில் இந்தியாவில் வந்து ஒரு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து தங்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு வசதி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய தமிழர்கள் இங்கே இருப்பாங்க, முக்கியமாக லிட்டில் இந்தியாவில். ஸோ ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்கும். இப்போ இங்கே வந்துட்டு மாயோ இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு முக்கால்வாசி நான் வந்துட்டு விசாரிக்கும் போது எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துல தங்கியிருக்காங்க. ஸோ அவங்களே வந்துட்டு சொல்கிறாங்க டூரிஸ்ட், இந்தியன் டூரிஸ்ட் தான் நிறைய பேர் வந்துட்டு லிட்டில் இந்தியாவில் வந்து தங்குவாங்கன்னு சொல்லிட்டு. பை த வே இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டு ஜஸ்ட் லிட்டில் இந்தியாவிலேருந்து ஒரு 10 minutes வாக், இது ரோட் சைட்னு கூட சொல்லுவாங்க. இங்கே நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கேருந்து பார்க்கும்போது ஹைஃபை இந்தியன் முஸ்லீம் ஃபுட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது வெளியில் இங்கே சப்போஸ் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மேபி அரவுண்ட் ஒரு ஃபுட்டு வந்துட்டு ஒரு $10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு $10 விலையுள்ள ஒரு ஃபுட்டு வந்துட்டு இந்த மாதிரி கடைகளில் நீங்கள் வாங்கி சாப்பிடும் போது ஒரு $2 இல்லைனா ஒரு $3 வந்துட்டு கம்மியாகவே வரும். ஸோ அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்களுக்கு வரலாம். ஏன்னா பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்டர்நெட் சென்டர் இருக்குது, மினி மார்ட் இருக்குது. மினி மார்ட்னா நம்ம ஊரில் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் இருக்கும், அதே வந்துட்டு சின்ன சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி. இப்போ இந்தியன் பாஸ்போர்ட் ரெனியூவல் கூட இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா, ரஜினி, விஜய், அஜித் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் செலிபிரிட்டி ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. இங்கே 9th ஃபோட்டோ இருக்குது, 24 hours பாஸ்போர்ட் ஃபோட்டோ அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஏரியா வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரோட்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில்டிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சிம் லிம் டவர், அதில் வந்துட்டு நிறைய எலக்ட்ரானிக்ஸ் சீப்பாக கிடைக்கும். சிங்கப்பூரில் வந்துட்டு சீப்பாக கிடைக்கிற எலக்ட்ரானிக்ஸே வந்துட்டு இந்த லிட்டில் இந்தியா பக்கத்தில் ரோட்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் தான் வந்துட்டு இந்த கடை இருக்குது. இது வந்துட்டு பியூட்டி சலூன்னு போடுறாங்க, மண்ணை பியூட்டி சலூன். இது எல்லாமே தமிழ்னு எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் தான் இங்கே இருக்க ஸ்பெஷாலிட்டியே. ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு தமிழர்கள் தான் வந்துட்டு 99% எல்லா பேரும் இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு தமிழ்லையும் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ லிட்டில் இந்தியா ஏரியா வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு ஈட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு நடந்து போகலாம். நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் காட்டுறேன். முக்கியமாக வந்துட்டு ஃபுட்டுக்காக தான் இங்கே வரும். இது வந்துட்டு தேக்கா பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு மால், லிட்டில் இந்தியாவில் ஒரு ஃபேமஸ் மால் என்னன்னு கேட்டிங்கன்னா தேக்கா பிளேஸ், ஐ மீன் தேக்கா பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக வந்துட்டு தமிழர்கள் எல்லாமே தேக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம், ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்ருக்கோம், பிளைன் பிரியாணி ஆக்சுவலாக. ஸோ இதை வந்துட்டு நம்மளே வந்துட்டு தெரிஞ்சவங்க கேட்டதுனால ஒரு $3 நம்மளே வந்துட்டு இதை வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஏன் $3 வந்துட்டு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் ரெகுலர் கஸ்டமராக அங்கே நான் போகிறதுனால. ஏன்னா பிளைன் பிரியாணி கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தாலே வந்துட்டு அந்த சிக்கன் பிரியாணி இல்லைனா ப்ரான் பிரியாணி அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ நான் ரெகுலராக போயிட்டு பிளைன் பிரியாணி வாங்குறதுனால நமக்கு வந்துட்டு அந்த $3 வந்துட்டு இது தராங்க. இப்போ சிக்கன் பிரியாணி வாங்கினா இட் வில் காஸ்ட் அரௌண்ட் $6 அந்த மாதிரி வரும். இங்கே பார்த்தீங்களா, இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் வந்துட்டு அங்கே இருக்க சிங்கப்பூரியன்ஸ் நிறைய பேர் வந்துட்டு சாப்பிடுவாங்க. நம்ம எப்படி இங்கே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி அங்கே இருக்க பீப்புள் வந்துட்டு நம்ம ஃபுட்டை வந்துட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா பிடிச்சி போய் மறுபடியும் வந்துட்டு அதை சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இந்தியன் ஃபுட்ஸ் வந்துட்டு இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம இருக்கிற கடை வந்துட்டு இந்த சம்மத் டிக்கா தம் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மத் தேக்கா தம் பிரியாணி ஆக்சுவலாக. ஸோ இந்த கடையில் தான் நம்ம வந்துட்டு ஃபுட்டு வாங்கியிருந்தோம், $3 வந்துட்டு நமக்கு தந்துருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு ஹாக்கர் சென்டர், ஒரு இடத்துல வந்துட்டு இந்தியன் ஃபுட் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் ஹாக்கர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் சொல்லுவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இந்த லிட்டில் இந்தியாவில் இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேக்கா பஸ் ஸ்டாண்டு, லிட்டில் இந்தியா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி, அதாவது லிட்டில் இந்தியா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஒரு பில்டிங் இருக்கும், அங்கே தான் வந்துட்டு இந்த ஹாக்கர் சென்டர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு காய்கறிலாம் வாங்குறதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு காய்கறி கடைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ. ஸோ இதெல்லாமே இந்தியன் வெஜிடபிள்ஸ் நிறையமே இங்கே இருக்கும், அதாவது இந்தியாவிலேருந்து வந்த வர வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். இங்கே வந்துட்டு நிறைய பேர் தமிழர்கள் தான் ஒர்க் பண்ணுவாங்க முக்கால்வாசி. நீங்களே வீடியோவில் பார்க்கல, நிறைய பேர் தமிழர்கள் தான் இங்கிட்ட வந்துட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.